2017ல இந்தியால மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் பாகுபலி 2.0 ரெண்டு படங்களுமே சவுத் இந்தியன் மூவிஸ் கட்டப்பையன் பாகுபலியை கொண்டாரு. இந்த கேள்வி எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா கட்டப்பாவை காணும்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. பாகுபலி 2 எப்படி இருக்கு பாப்போம். வெல்கம் டு தமிழ் ரிவ்யூஸ். இப்ப நம்ம பார்க்க போறது ராஜமௌலி இயக்கத்தில் வந்த பாகுபலி 2. இந்த படத்தில் பிரபாஸ், அனுஷ்கா, சத்யராஜ், ராணா, ரம்யா கிருஷ்ணன், நாசர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, பாகுபலி 1ல கட்டப்பா எங்கே பாகுபலி கதையை விட்டாரோ அதுலேருந்து தொடர்ந்து சொல்கிறாரு. பிரபாஸ் ராஜவாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அவர் எப்படி அனுஷ்காவை லவ் பண்ணார், அங்கே என்ன காமெடியெல்லாம் பண்ணார், அதுக்கப்புறம் அவருக்கு எதிர்த்து நடக்கிற சதிகளை பற்றி எல்லாம் சொல்கிறாரு. கடைசியில் கட்டப்பா எப்படி ஏன் பாகுபலியை கொல்றாருன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த பிரபாஸ் என்ன பண்ணுறாருங்கிறது தான் மீதி படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜமௌலி. பிரம்மாண்டம்னா இதுதான் பிரம்மாண்டம். ஒவ்வொரு சீன்ஸையும் ஒவ்வொரு லொக்கேஷனையும் பயங்கர பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காரு. அந்த பிரம்மாண்டத்துக்கு ஏத்தாப்புல ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, சீன்ஸ் எல்லாமே அற்புதமாக கிரியேட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் பிரபாஸ்க்கும் அனுஷ்கா இடையில இருக்கிற லவ் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் காமெடி சீக்வன்ஸும் செம்மையாக இருக்குது. செகண்ட் ஆஃபில் இதுதான் கிளைமேக்ஸ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் படம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓடுது, அதை தவிர்த்துருக்கலாம். கிளைமேக்ஸ் ஃபைட் நம்புற மாதிரியே இல்லை. ஒவ்வொரு பஞ்சிலையும் செவரு கான்கிரீட் எல்லாம் உடையுது. பிரபாஸ் குருவி மாதிரி பறந்துட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் ஒரு நல்ல படம் பார்த்ததுலேருந்து ஒரு தெலுங்கு படம் பார்த்த ஃபீலை கொடுக்குது. பிரபாஸ் கலக்கிட்டாரு, அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அனுஷ்காவும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேவசேனாவா ரொம்ப அழகாக அருமையாக இருக்காங்க. பாகுபலி 1ல தமன்னா ஒரு அல்ட்ரா கிளாமரஸ் ரோல் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி அனுஷ்கா எதுவும் பண்ணல. தமன்னாக்கும் இந்த படத்தில் பெரிய லெவலில் ரோல் எதுவும் இல்லை, சும்மா ஒரு ரெண்டு சீனில் ஓரமாடிக்கிறாங்க. சத்யராஜ் வாய்ப்பே இல்லை, கட்டப்பாவா அருமையாக பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்த படம் இந்த அளவுக்கு ஓடுதுன்னா அவர் தான் காரணம். ரொம்ப இமோஷன்ஸ் கலந்த கேரக்டர், அதை அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராணா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரம்யா கிருஷ்ணனுக்கு ஒரு சூப்பரான ரோல், அருமையாக பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி இது என்னோட வாக்கு அதுவே கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னதான் கதைக்கு கரெக்டாக இருந்தாலும் கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவாக தோணுது. நாசரும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மியூசிக் எம் கீராவாணி பண்ணியிருக்காரு, அருமையான மியூசிக். இந்த பிரம்மாண்டத்துக்கு ஏத்தாப்பில் பிரம்மாண்டமான மியூசிக், சாங்ஸும் சூப்பராக இருக்குது. கே செந்தில்குமாரோட சினிமாட்டோகிராஃபி சூப்பர், பயங்கர பிரம்மாண்டமாக ஒவ்வொரு சீன்ஸாக காமிச்சிருக்காரு. க்ளோஸ்அப்ஸில் நிறைய லோ ஆங்கிள்ஸ் போய் பிரம்மாண்டத்தை அப்படியே ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. ஆர்ட் டைரக்டரும் காஸ்டியூம் டிசைனரும் கலக்கிட்டாங்க, அவங்க இல்லைன்னா அந்த படமே இல்லை. ஒவ்வொரு சீன்ஸ்லையும் ஒவ்வொரு லொக்கேஷன்ஸும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதனாலேயே அந்த பிரம்மாண்டம் பயங்கரமாக இருக்குது. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே செம்மையாக கலக்கியிருந்தாங்க, செகண்ட் பார்ட்லேயும் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஒரு சாங் கிளவுட்ஸ்லேயே போகிற மாதிரி ஒரு சாங், அது அப்படியே ஒரு ட்ரீம் ஃபீல் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து ஹார்சஸ் எல்லாமே கிளவுட்ஸில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அது தவிர நிறைய அனிமல்ஸ் எல்லாமே கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க. நிறைய லொக்கேஷன்ஸு, நிறைய இடம், படம் ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் இருக்குது. அதில் எது கிராஃபிக்ஸ் எது கிராஃபிக்ஸ் இல்லைன்னு தெரியாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தோட டைட்டில் கிராஃபிக்ஸே பிரம்மாண்டத்தை காமிக்குது. அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸையுமே வந்து ஒரு லோ ஆங்கிளில் செம்ம பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. படத்தில் டிஐ கலெக்ரேஷன் சூப்பராக இருக்குது. படத்தில் நிறைய மாஸ் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கட்டப்பையன் பாகுபலியை கொண்டாரு. பாகுபலிக்கு ஒரு ஸ்பெல் இருந்துச்சு, அந்த ஃபைட்டில் அவர் வந்து ஒரு ஸ்டாச்சுவாக மாறிடுறாருன்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் காப்பாற்றுறதுக்கு கட்டப்பா பாகுபலியை குத்தி கொண்டாரு இப்படின்னு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்குது. இது உண்மை கிடையாது. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாருங்கிறதுக்கு ஒரு அருமையான ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ரீசன் வச்சுருக்காங்க படத்தில், அதை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்டை மாத்திரம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எடுத்துருந்தாங்கன்னா படம் ஒரு கிளாசிக். மொத்தத்தில் இது கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம்.
இந்த பிரம்மாண்டத்துக்காகவே எல்லாரும் ஒரு முறை பார்க்கணும். இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்டரியிலேயே இது ஒரு முக்கியமான படம். தமிழில் லேட்டஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.